நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்த ஒவ்வொருவரின் உச்சபட்ச கனவு சொந்த வீடு கட்டுவதாகத்தான் இருக்கும். அதற்காக சேமித்து வைத்திருந்த பணத்தையும் ஏழைகளின் பசியாற்ற இந்த தம்பதியர் செலவு செய்திருக்கிறார்கள். மும்பையைச் சேர்ந்த ஃபயா ஷேக் மிஸ்கா தம்பதி அம்புஜுவாடி குடிசை பகுதியில் சின்னதாக ஒரு ஆங்கில பள்ளி நடத்தி வருகின்றனர். தனியார் காஸ்மெட்டிக் கம்பெனியில் ஃபயாஸ் அதிகாரியாக உள்ளார். மார்ச் மாதத்தில் லாக்டவுன் துவங்கியதும் அம்புஜுவாடி பகுதியில் ஏராளமான ஏழைகள் சாப்பாட்டிற்கே வழியின்றி தவித்தனர். நண்பர்கள் உதவியுடன் நிதி திரட்டி உணவு சமைத்து வழங்கினர். அக்கம்பக்கத்து பகுதிகளில் இருந்தும் நிறைய கரங்கள் உதவி கேட்டு நீண்டன. பள்ளி நிர்வாகத்திற்காக வைத்திருந்த பணத்தை செலவழித்து உணவுப் பொருட்களை இலவசமாக வழங்கினர். அதுவும் போதுமானதாக இல்லை. சேமிப்பை எடுத்து ஏழைகளுக்கு உதவ மிஸ்கா தீர்மானித்தார். தடையேதும் சொல்லாமல் ஓகே சொன்னார் கணவர் ஃபயாஸ். சொந்த வீடு கட்ட சேமித்து வைத்திருந்த பணத்திலிருந்து 5 லட்சம் ரூபாயை எடுத்தனர். ஃபயாஸ் தனது PF கணக்கில் இருந்தும் பணத்தை எடுத்தார். 1500க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு உணவு தானியம் மற்றும் மளிகை பொருட்களை வழங்கி பசியாற்றினார். இப்போது ஊரடங்கு தளர்த்தப்பட்டு பிழைப்புக்காக மக்கள் வெளியிடங்களுக்கு செல்ல துவங்கிவிட்டனர். ஆனாலும் வேலையில்லாத பல குடும்பங்களுக்கு தொடர்ந்து மிஸ்காவும் ஃபயாஸும் உதவி வருகின்றனர். மிஸ்கா என்ன சொல்கிறார்? மார்ச்சில் லாக்டவுன் போட்டதும் மற்ற ஸ்கூல்கள் மாதிரி ஜூம் வழியா பாடம் நடத்த திட்டம் போட்டோம். ஆனா பல குடும்பங்கள் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறது குழந்தைகள் மூலமா தெரிஞ்சது. அவங்களுக்கு ஏதோ ஒரு வழியில உதவ தீர்மானித்தோம். தெரிந்தவர்களிடம் நிதி திரட்டி உணவு வழங்க துவங்கினோம். 3 மாத கல்வி கட்டணத்தையும் தள்ளுபடி செய்தோம் என்று மிஸ்கா சொன்னார். After this pandemic and lockdowns, this area has been affected very badly, as all the people are residing over here are daily wages laborers. They earn daily and they eat daily. That is the condition. So when this pandemic started, they were not having any savings with them left with them. So after distribution of rations, khichdis, and everything we are done. Every school has been started. This school needs to be started again because these kids also need education to go ahead in life. தன்னலம் பாராமல் பிறர் பசியாற்றி வரும் தம்பதிக்கு பொருளாதார அளவில் கை கொடுக்க தொழிலதிபர் ஆனந்த் மகேந்திரா முன் வந்துள்ளார். வீடு கட்ட வைத்திருந்த சேமிப்பை எடுத்து உதவ எத்தனை பேருக்கு மனம் வரும் என நிகழ்ச்சியுடன் அவர் பாராட்டினார். மகேந்திராவின் தாராள மனப்பான்மைக்கு மிஸ்கா ஃபயாஸ் நன்றி கூறினர். ஊரடங்கு முழுமையாக தளர்த்தப்படும் வரை ஏழைகளுக்கு உணவு வழங்குவதை நிறுத்த மாட்டோம் என்றனர். ஏழைகளின் பசியை தீர்ப்பதை விட வேறென்ன சிறந்த சேமிப்பு இருக்க முடியும் என்ற வள்ளுவரின் வாக்கை நன்குணர்ந்த இந்த தம்பதியின் சேவை கொரோனா காலத்தையும் தாண்டி தொடர பல தரப்பில் இருந்தும் உதவிக்கரங்கள் நீண்டு வருகின்றன.